ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நமஸ்தே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு அம்பர்லா குர்த்தி தான் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து இது கட்டிங் வீடியோ வந்து இருக்குது, இப்போ வந்து ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் போடுறதுக்காக ரெண்டு ஃபேப்ரிக் கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக அடிக்கிற மாதிரியே அடித்து ஒரு அமுக்கு தையல் போடுற மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு லுங்கி தையல் போடுற மாதிரி வரும். ஸோ கரெக்டாக அந்த பார்ட்டில் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு கட்டிங் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, நம்ம சேனல் ரமாகுமார் சேனல்லையே போய்ட்டு நீங்கள் அம்பர்லா குர்த்தி டூ பீஸ் அம்பர்லா குர்த்தி கட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லுங்கி தையல் மாதிரி போடுறோம். இப்போ இது ஒரு தையல் போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, திருப்பி நம்ம லுங்கி தையல் போடும்போது எப்படி வந்து ஒரு மடிப்பு மடித்து மறுபடி அதுக்கு மேலேயே ஒரு அமுக்கு தையல் மாதிரி போடுவோம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி கொடுத்துடணும். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்கும், எங்கேயுமே இப்படி தூக்கிட்டு நிற்காது ஃபேப்ரிக். ஸோ நல்லா அமுங்கினாப்பில் இருக்கும், ஜாயிண்ட்டே தெரியாது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொடுத்துட போகிறோம், ஜாயிண்ட் கொடுக்க போகிறோம் அம்பர்லா குர்த்திக்கு. கீழே எப்போவுமே அம்பர்லா குர்த்தி போடும்போது கண்டிப்பாக ஒரு மடங்கு ஒரே ஒரு கார்னர்லேயாவது உங்களுக்கு ஜாயிண்ட் வராமல் இருக்காது. ஸோ அது ஆனால் தெரியாது உங்களுக்கு, அது சைடு கார்னரில் போயிடும் அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு ஐயோ ஜாயின் போட்டால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற டவுட்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஒரு சைடில் வரும், அதனால் பெருசாக தெரியாது. ஸோ இப்போ இந்த ஜாயின் போட்டோம், இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஜாயின் போட்டுட்டு, அடுத்து இந்த ஃபேப்ரிக் இருக்குது இல்லைங்களா, கீழ்ப்பகுதி, அந்த அம்பர்லா கட்டிங் போட்டிருக்கிற அந்த ஃபேப்ரிக் கீழ்ப்பகுதி ஜாயின் போன்ற இடத்துல பிசுறு கட் பண்ணியாச்சு. ஸோ அந்த கீழ்ப்பகுதி எப்படி மடித்து அடிக்கணும் அப்படின்னா, ரெண்டு மடிப்பு மடிக்கணும். நார்மலாக ரெண்டு மடிப்பு மடித்து அடிச்சிங்க அப்படின்னா அதில் சுருக்கம் வரும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு அடித்து ஃபுல்லாக தச்சிடணும், ஒரே ஒரு மடிப்பு மெலிசாக அடித்து ஃபுல்லாக தச்சிடணும். இதுக்கு முன்னாடி ஜிக்ஸாக் பண்ணியிருந்தோம் அம்பர்லா குர்த்தி போடுறதா இருந்தால், இப்போ வந்து இன்றைக்கி மடித்து தைக்கிறது தான் பார்க்க போகிறேன், ஏன்னா அது நிறைய பேர் கேட்டாங்க பிள்ளைங்க அதனால். ஸோ ஒரு மடிப்பு மடித்து தச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால், இன்னொரு மடிப்பு, ஒரு மடிப்பு ஃபுல்லாக அடித்து தச்சதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு அடிக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு சுருக்கமே வராது, க்ளீனாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக அந்த மாதிரி ரெண்டு மடிப்பு மடித்து தச்சாச்சு. இப்போ கை ஃபேப்ரிக் ஜாயின் பண்ணணும், அதே மாதிரி லைனிங் வித்து அந்த கை ஃபேப்ரிக் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டுத்துக்குமே லைனிங்கோடு இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் நல்ல பக்கம் நல்ல பக்கம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு டிசைனிங் நெக் டிசைனிங் பண்ணும்போது ஆல்ரெடி அதை காட்டியிருக்கேன், ஃப்ரண்ட் நெக் பண்ணது, இது பேக் நெக்கு. ஸோ ஃப்ரண்ட் நெக்கில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், சிம்பிளாக ஒரு நெக் டிசைன் பண்ணுறது வந்து நெக் டிசைன் வீடியோவில் இருக்குது, ஸ்டிச்சிங் அண்ட் டிசைனிங் வீடியோவில். இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கோல்டு கலர் கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறோம் 1 இன்ச்சுக்கு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பைப்பிங் கொடுக்கறதுக்காக வச்சுருக்கோம். இது எப்படி ஜாயின் பண்ணோன்னா, இந்த மாதிரி கிராஸாக வச்சு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஒரே பீஸ், ரொம்ப பிசுறு போகாது. இப்போ வந்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போட்டு தச்சிட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அது ஜாயின் போட்ட மாதிரியே இருக்காது, நீளமாக அழகாக ஒட்டிகிட்ருக்கும் இந்த கிராஸ் பீஸ் போடும்போது. இப்போது இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து தச்சு வச்சுருக்கேன், அதில் வந்து நெக் தச்சது காட்டினேன், சென்டரில் வச்சுருக்கேன் அந்த ஃப்ளவர், அதாவது ட்ராப்லெட் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா, அது தச்சு அட்டாச் பண்ணது. அதை எப்படி காட்டுறது, எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ட்ராப்லெட் ஷேப்பில் நம்ம என்ன பண்ணோம், ஃபேப்ரிக் கட் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் வந்து இந்த கோல்டு கலர் காப்பர் கோல்டு ஆன்டி கோல்டு பீஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 1 இன்ச்சுக்கு பைப்பிங்காக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை சுற்றியும் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். நம்ம என்ன ஷேப் தைக்கிறோமோ, அது ஹார்ட் ஷேப்பாக இருக்கலாம், டைமண்ட் ஷேப்பாக இருக்கலாம், ரவுண்ட் ஷேப்பாக இருக்கலாம், நமக்கு என்ன ஷேப் தேவையோ, ஃப்ளவர் ஷேப்பு, ஸோ அந்த ஷேப்பில் அந்த ஃபேப்ரிக் கட் பண்ணிவிட்டு அதை சுற்றிலும் நம்ம 1/4 இன்ச் அளவுக்கு வச்சு தைக்கணும், கிராஸ் பீஸாக வச்சு தைக்கணும். நம்ம பைப்பிங் கொடுக்க போகிற துணி வந்து கண்டிப்பாக கிராஸ் பீஸாக இருக்கணும். அது கொஞ்சம் பொறுமையாக வச்சு அடிக்கும்போது உங்களுக்கு அழகாக அந்த ஓரத்தில் வச்சு வரும். ஏன்னா நம்ம ஒரே பீஸை வந்து சுற்றி வச்சு அடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் பழக உங்களுக்கு அது பழகிடும். உங்களுக்கு கரெக்டாக அந்த அளவுக்கு வச்சு கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா தச்சு முடிச்சதும் உங்களுக்கு இப்படி இருக்கும் அந்த ட்ராப்லெட் ஷேப்பு. அதை திருப்பினீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஷேப் அழகாக வந்துடும். ஸோ இப்போ இந்த மாதிரி கார்னரில் மட்டும் கொஞ்சம் மடிக்கிறது வந்து 4-5 வாட்டி மடித்து பார்த்து நீட்டாக வைங்க, அப்போ தான் நீட்டாக வரும் கார்னரில் மட்டும். ஏன்னா இந்த ஷார்ப் கார்னர் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து நான் 2-3 வாட்டி மடித்து மடித்து காட்டுறேன். ஒரு சைடு மடிக்கிறோம், இன்னொரு சைடும் மடிக்கிறோம். மடிக்கும்போது வெளியே தெரியக்கூடாது, அந்த இருக்கிற பீஸை மடித்து கீழ்ப்பகுதியில் தள்ளிடணும். ஸோ ஒரு வாட்டி மடிச்சுட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு மடித்து அந்த கீழே அந்த பீசஸ் தெரியாத அளவுக்கு வச்சு ட்ரெஸ் மேலே வச்சு அப்படியே தையல் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா, நீங்கள் ஒரு வாட்டி வெறுமனே தையல் போட்டுட்டு அப்புறம் இதில் அட்டாச் பண்ணுங்கள்,
பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா டைரெக்டாக ட்ரெஸ் மேலே வச்சு தான் அடிக்க போகிறேன். ஏன்னா ஒரு வாட்டி தையல் போட்டு மறுபடியும் ஒரு வாட்டி போடுறது எதுக்கு, டைம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னால் ஒரு வாட்டி கையிலேயே கூட நீங்கள் ஒரு வாட்டி தையல் போட்டுருங்க பைப்பிங் சுற்றியும். அதுக்கப்புறம் ட்ரெஸ் மேலே வச்சு அடிக்கும்போது அந்த கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு அடிக்கிற வேலை இருக்காது உங்களுக்கு, ஓகேங்களா? இப்போ அந்த பைப்பிங் லேஸாக வெளியில் இருக்கிற துணியை அழகாக மடித்து உள்ளே தள்ளி கையில் பிடிச்சிட்டு அப்படியே போட்டுடலாம். ஃபேப்ரிக்கோடு ஃபிக்ஸ் பண்ண மாதிரியும் ஆயிரும், டிசைனும் ஆயிரும் உங்களுக்கு, அது கரெக்டாக அழகாக நீட்டாக இருக்கும் பார்க்க. ஸோ இந்த மாதிரி டிசைன் போடுறது ரொம்ப ஈஸி. நான் இது ஒரு சாம்பிளுக்காக வேண்டி தான் இது பண்ணேன். இன்றைக்கி இந்த மாதிரி நிறைய டிசைன் பண்ணலாம். பேட்ச் ஒர்க்கில் பண்ணும்போது ரொம்பவே அழகாகவும் பைப்பிங் கொடுத்து போடும்போது ரொம்ப நீட்டாக அழகாக வரும். என்ன கொஞ்சம் பொறுமை மட்டும்தான் தேவை இது பண்ணுறதுக்கெலாம். ஏன்னா கரெக்டாக அந்த ஓரத்தில் தையல் அடிக்கணும். நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோமோ அதை முதல்லையே பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு பைப்பிங் என்ன கலர் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி ரெண்டு மூணு கலராக இருக்கும்போது கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக கொடுக்கும்போது பளிச்சுன்னு தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் வந்து நேவி ப்ளூ அண்ட் க்ரீன், இதுக்கு இந்த காப்பர் கோல்டு கொடுத்ததுக்கப்புறம் நீட்டாக தனியாக தெரியுது. இல்லைன்னா உங்களுக்கு இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கலர் கொடுத்துருந்தீங்கன்னா அந்தளவுக்கு எடுப்பாக இருக்காது பைப்பிங். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே முடிக்கக்கூடாது, அதையும் தாண்டி கொஞ்சம் உள்பக்கமாக வந்து முடித்தேன் நான். இப்போ இது சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெக்கு எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு இப்போ பேக் வரைஞ்சி அதுக்கும் என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து கட் பண்ணி திருப்பி பைப்பிங் கொடுத்தேன். இந்த ஃப்ரண்ட் நெக் கொடுக்கும்போது நீங்கள் அந்த நெக்கு டிசைனிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் கட் பண்ணிவிட்டு பைப்பிங் கொடுக்க போகிறோம். டைரெக்டாக இதுக்கு முன்னாடி கட் பண்ணாமல் கொடுத்துருந்தேன் தச்சு திருப்பி. இது என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நாம் என்ன பண்ண போகிறோம், வரைஞ்சி கட் போட்டுற போகிறோம். கட் போட்டுட்டு கிராஸ் பீஸ் கட் பண்ணி பைப்பிங் கொடுக்க போகிறோம். அதனால் இதுவும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் டைரெக்டாக என்ன பண்ணேன், கட் பண்ணிகிட்டே பைப்பிங் கொடுக்க போகிறேன். இது கட் பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக அப்படியே வச்சுட்டேன் பைப்பிங். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த மெயின் ஃபேப்ரிக்கோ லைனிங் ஃபேப்ரிக்கோ சேர்த்து ஒரு தையல் போட்டுட்டு போடுங்க. ஏன்னா பிகினர்ஸ் டைரெக்டாக நீங்கள் தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் சேர்த்து ஒரு தையல் போட்டுருங்க, அப்போ தான் நகராமல் இருக்கும். ஸோ இப்போ அந்த மூணு துணியோட ரெண்டு துணி ப்ளஸ் அந்த பைப்பிங் துணி இருக்கு இல்லைங்களா, அதை என்ன பண்ணியிருக்கேன்னா 1.5 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டாக மடித்து அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட போகிறேன். அப்போ தான் உள்ளே வந்து உங்களுக்கு அதோடய பிசுறு வராது. சிங்கிள் பீஸாக வச்சு போடும்போது லேசாக பிசுறு அடிக்கும். பிசுறு மீன்ஸ் அந்த ரஃப் எஜ் வெளியே தெரியும். இது கோல்டு கலர் அப்படிங்கிறனால உள்ளே வந்து உங்களுக்கு உறுத்தும் துணி. ஸோ அந்த உறுத்தல் இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், டைரெக்டாக ரெண்டு மடிப்பு மடித்து அடிக்கிறோம். இப்போ அதை அப்படியே மடித்து தைக்கும்போது உள்ளே உங்களுக்கு அதோடய நூல் ரஃப் எஜ் எதுவுமே வெளியே தெரியாது, நம்ம உடம்புலையும் குத்தாது. ஸோ அதை மாதிரி என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக ரவுண்டாக பைப்பிங் அடிக்கும்போது பைப்பிங் ரெண்டு மடிப்பாக மடித்து பிடிச்சிருப்போம். ஸோ கோல்டு கலர்ந்து ரெண்டு லைன் வரும். அதே மாதிரி இந்த மெயின் ஃபேப்ரிக் ப்ளஸ் லைனிங் ஃபேப்ரிக், ஸோ அதையும் ஒரே அளவாக பிடிக்கணும். ஒன்றா தான் கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரே அளவாக பிடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தைக்கிறதுக்கு. நகராமல் இருந்தது அப்படின்னா ஃபினிஷிங் கூட நீட்டாக வரும். நகர்ந்துருச்சு அப்படின்னும் போது ஃபினிஷிங்கில் கொஞ்சம் அதோட பிசுறு அடிக்கும். பிசுறு மீன்ஸ் கொஞ்சம் கிராஸ் கிராஸாக இருக்கும், அங்கங்கே நூல் நூலாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ஒரே அளவில் வச்சு தைக்கணும். ஸோ இப்போ இந்த என்ன பண்ண போகிறோன்னா இந்த கோல்டு கலர் ஃபேப்ரிக் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு மடிப்பு மடித்து உள் பக்கமாக வச்சு அடிக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு பைப்பிங் கம்ப்ளீட்டடாக அழகாக லுக்காக வரும் உங்களுக்கு. ஸோ அந்த கோல்டு கலர் துணியை உள் பக்கமாக ஒரு மடிப்பு மடிச்சிடணும். அதை அடிக்கும்போது அந்த ரஃப் எஜ் எல்லாம் உள்ளே போயிடும் உங்களுக்கு. இது வெளி தச்சிட்டே வரும்போது வெளியில் வரும் பாருங்கள், அழகாக ஒரு பைப்பிங் மட்டும் இருக்கும் வெளியில், அவ்வளோதான். உள் பக்கமும் இன்னும் இருக்காது, நீட்டாக இருக்கும், க்ளீன் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் பைப்பிங்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள் ரொம்பவே ஈஸி தான், ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. கொஞ்சம் அந்த கையில் வந்து பிடிச்சி அடிக்கணும், ஏன்னா உள் பக்கம் பிசுறு வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால. நம்ம இதுக்கு முன்னாடி மடித்து அடித்தோம் இல்லைங்களா எல்லாத்தையும் மூணுத்தையும் சேர்த்து, அந்த பிசுறு வந்து இந்த பைப்பிங் கோல்டு கலர் கிளாத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்க்கணும். உள் பக்கமாக வரக்கூடாது, அந்த கோல்டு கலர் கிளாத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி லேசாக அமுக்கு நாப்பில் வச்சு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சுட்டே வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் நீட்டாக இருக்கும், கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். இது லைட்டாக வரும், கோல்டு கலர் ஃபேப்ரிக் மட்டும்தான் தெரியும். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ஷோல்டர் அடித்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஷோல்டர் பீஸ் அடிக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக லெவலாக வச்சுக்கோங்க, லேசாக கிராஸ் கொடுங்க. ஷோல்டர் எப்போவுமே கொடுக்குற மாதிரி கழுத்துக்கிட்ட கொஞ்சம் உயரமாகவும் ஒரு நூல் ஷோல்டர்கிட்ட கொஞ்சம் கிராஸ் ஆகும்.
இப்படி கொடுத்து ரஃப் அடிச்சுக்கோங்க. ரஃப் அடித்து கரெக்டாக இன்னொரு தையலும் அதே மாதிரி. இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் ரஃப் அடிக்கிறதுனால உங்களுக்கு ரெண்டு தையல் கொடுத்தாலே போதும். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா இன்னொரு ஷோல்டரும் தைச்சிட போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக அடிக்கும்போது உங்களுக்கு அந்த பைப்பிங் இருக்கு இல்லையா, அனைத்து ரெண்டும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் லெவலாக இருக்கணும். கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நகர்ந்துடும். உங்களுக்கு பைப்பிங் வைக்கும்போது கொஞ்சம் கனமாக இருக்கும், நெக் டிசைன் பண்ணும்போது கனமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா ஃபேப்ரிக் கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வச்சு அடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நான் தச்சு முடித்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மெயின் ஃபேப்ரிக் இருக்குது இல்லைங்களா பாட்டம்ந்து, அந்த ஃபேப்ரிக் ஜாயின் பண்ணோம். அதே மாதிரி கை ஜாயின் பண்ணோம். இப்போ கை பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி தான் வச்சுருக்கோம், அதை ஒன்றுமே ரெடி பண்ணலை. இப்போ கைக்கு வந்து பாட்டம்க்கு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலர் ஃபேப்ரிக்கை நான் 1.5 இன்ச் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1.5 இன்ச் ஃபேப்ரிக் நெக்குக்கு எப்படி அடித்தோமோ அதே மாதிரி இன்னொரு கை தச்சு வச்சுருக்கேன். இதுக்கு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ வெளிப்பக்கமாக 1.5 இன்ச், இப்போ நெக்குக்கு என்ன பண்ணமோ சேம் அதே தான். வெளிப்பக்கமாக அந்த 1.5 இன்ச் இருக்க ஃபேப்ரிக்கை நல்லா மடித்து ஒரு தையல் கொடுக்க போகிறோம். இப்படி கொடுத்துட்டு ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு வெளியில் பைப்பிங் தான் கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் தெரிகிற மாதிரி ஒரு தையலை போட்டுற போகிறோம். அதுவும் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுட்டு ஒரே அளவில் தையல் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே மடித்து வெளியிலையும் தெரியும் உங்களுக்கு உள்ளேயும் தெரியும், அழகாக அந்த க்ரீன் கலர் ஃபேப்ரிக் மேலேயே தையல் வர மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுடணும். போடும்போது உங்களுக்கு வெளியில் கொஞ்சம் பைப்பிங் கனமாக பைப்பிங் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும், மெலிசாக ஒரு லைன் மாதிரி இருக்கும் பார்டர் மாதிரி. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிட போகிறோம். இப்போ நான் வந்து கைக்கு எல்லாத்துக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் சேர்த்து ஒரு தையல்லாம் போடலை, பட் நீங்கள் அடிக்கும்போது கம்பல்சரி மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் சேர்த்து அவுட்லைன் மாதிரி ஒரு தையல் சேர்த்து அடிச்சிடணும். அப்போ தான் நகராமல் இருக்கும், உங்களுக்கு புதுசாக தைக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கையும் தச்சு முடித்தாச்சு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபேப்ரிக் எடுத்து விட்டுட்டு இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொஞ்சம் லைனிங் ஃபேப்ரிக்கை விட மெயின் ஃபேப்ரிக் அதிகமாக இருந்தால், ஸோ ரெண்டும் அந்த எக்ஸஸ் எல்லாம் என்ன பண்ணணும் ட்ரிம் பண்ணிடணும். இப்போ ரெண்டும் ஒன்றா வைக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஃப்ரண்ட்டு ஆம்போல் கட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் ஆம்போல் ரொம்ப அதிகமாக எடுக்கலை, லேஸாக தான் எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா இது ஆல்ரெடி வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ்ஸாக இருக்குது, அதில் ரொம்ப அதிகமாக எடுக்கும்போது நல்லா இருக்காது. அதனால் நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு சும்மாவே ட்ரிம் பண்ணியிருக்கேன் லைட்டாக. ஸோ அந்த ட்ரிம் பண்ண பகுதி ஃப்ரண்ட்டில் வரணும். ஸோ இப்போ ட்ரிம் பண்ண பகுதி ஃப்ரண்ட்டில் வருது. ஸோ அந்த மாதிரி வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கை அட்டாச் பண்ணுறேன், அதே மாதிரி இன்னொரு கையும் நான் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கரெக்டாக அந்த ஷோல்டர்கிட்ட நல்ல பக்கம் நல்ல பக்கம் பார்க்குற மாதிரி வச்சு ஒரு தையல் போடணும். கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. கை ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே கண்டிப்பாக பொறுமையாக தான் போடணும், அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். பாடி ஃபேப்ரிக் ப்ளஸ் கை ஃபேப்ரிக் ரெண்டுமே ஒரே அளவாக பிடிச்சி ஒரே அளவு தையல் போடுங்க கடைசி வரைக்கும். இப்போ நீங்கள் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுக்குறீங்க, அதாவது பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் அளவு துணி விடுறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அதே 1/2 இன்ச் அளவுக்கு துணி கொடுக்கணும். ஸோ அந்த லாஸ்ட்டுக்கு போனதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாவது தையல், கைக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ரெண்டு தையல் போடணும். மெயினாக ஜாயின் பண்ணுற எல்லா இடத்துலையுமே ரெண்டு ரெண்டு தையல் தான் கொடுப்போம், பட் கையெல்லாம் வந்து வேறு வேறு ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறதுனால தையல் பிரியறதுக்கு அதிக வாய்ப்புகள். ஸோ இந்த இடத்துலையும் கண்டிப்பாக ரெண்டு தையல் கொடுக்கணும். இன்னொரு 1/2 போட்டு முடிச்சுட்டு அதே மாதிரி அந்த லாஸ்ட்லேருந்து திரும்பவும் ரெண்டாவது தையல் போடணும். இப்போ இந்த லாஸ்ட்டுக்கும் வந்துட்டோம் ஷோல்டர்லேருந்து, இது ஒரு தையல் தான் ஆச்சு. இப்போ இந்த பக்கமும் ரெண்டாவது தையல் போடுறோம். ஏற்கனவே போட்டது மேலேயே போடலாம், போட்டு ஷோல்டர்கிட்ட கொண்டு வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பக்கம் கை ஜாயின் பண்ணியாச்சு, இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாட்டம் ஃபேப்ரிக் வந்து லைனிங் கொடுக்கல நான், வெறுமனே வந்து அப்படியே தான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெயின் ஃபேப்ரிக்கு மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் வச்சு கரெக்டாக அந்த 1/2 இன்ச் வர்ற அளவுக்கு நம்ம சேர்த்து ஒரு தையல் போடணும். பாடி கூட 1/2 இன்ச் வர்ற அளவுக்கு நூல் காலியாயிருச்சு, போட்டுட்டேன். இப்போது மெயின் ஃபேப்ரிக் மேலே நல்ல ஃபேப்ரிக், அதாவது பாட்டம் ஃபேப்ரிக் வச்சுட்டு நல்ல ஃபேப்ரிக் வச்சுட்டு நல்ல பக்கம் நல்ல பக்கம் பார்க்குற மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்து நேராக ஒரு தையலை போடுறோம். ஸோ கடைசி வரையும் ஸ்ட்ரெயிட்டாக அதே 1/2 இன்ச் அளவுக்கு தான் கொடுக்கணும். ஓகே,
இங்கே நகன்றுச்சு. ஸோ நான் மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து போட போகிறேன். அதே மாதிரி அந்த ஹாஃப் இன்ச் அளவுக்கு ரெண்டு தையல் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஜஸ்ட் அதே மாதிரி கரெக்டாக ஹாஃப் இன்ச் அளவுக்கு லாஸ்ட் வரையும் அந்த ஹாஃப் இன்ச் அளவுக்கு போட்டுட்டு மடித்து ஒரு அமுக்கு தையல் போடணும். ஏன்னா இப்போ இதில் வந்து லைனிங் கிடையாது, லைனிங் இருந்தது அப்படின்னா ஸ்மூத் ஃபினிஷிங் வந்திருக்கும். இப்போ லைனிங் பாட்டத்துக்கு போடல நம்ம அம்பரல்லா சைடுக்கு, ஏன்னா இந்த துணியே ரொம்ப பஃப்னு இருக்கும், லைனிங் போட்டால் இன்னும் பஃப்னு இருக்கும், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் லைனிங் போட போகிறது கிடையாது. ஸோ இப்போ இந்த ஜாயிண்ட் எப்போவுமே பாடி சைடு வரணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பாடி சைடு அதாவது மேல் பக்கம் வர்ற மாதிரி அந்த ஜாயிண்ட்டை சேர்த்து ஒரு அமுக்கு தையல் போடுறேன். அமுக்கு தையல்னால் ஒன்றுமே இல்லை, அந்த ஜாயிண்ட்டை மேல் பக்கமாக வளைச்சி ஒரு தையல் போடுறது. ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட் சைடும் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு பின்னாடி டாட் பிடிக்கணும், அதாவது நம்ம பாடி அண்ட் பாட்டம் ரெண்டும் சேர்த்தாப்பில் தான் டாட் பிடிக்கணும். ஸோ இதே மாதிரி நான் இதையும் தச்சுட்டு உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத காட்டுறேன். நல்ல பக்கம் நல்ல பக்கம் பார்த்து சேர்த்து வச்சுட்டு ஒரு தையல். ஸோ முடிச்சிட்டேன் இது தச்சுட்டு. இப்போ இந்த சைடு மார்க் பண்ணணும், சைடு மார்க் பண்ணி தச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டாட் பிடிக்கிறது எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ சைடு வந்து நம்ம கரெக்டாக 2 இன்ச் அளவுக்கு விட்டுருக்கோம் பாடிக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக். ஸோ அந்த 2 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆல்ரெடி விட்டது நமக்கு தெரியும், பாட்டத்தில் வந்து 1 இன்ச் அளவுக்கு விட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி இப்போ கை வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ விட்டுருக்குமோ அந்த அளவுக்கு என்ன பண்ண போகிறோம், மார்க் பண்ண போகிறோம். கை 2.5 இன்ச் அளவுக்கு விட்டுருந்தோம் எக்ஸ்ட்ரா. ஸோ அதே அளவுக்கு விட்டு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அங்கேருந்து ஒரு தையல். கரெக்டாக மடித்து பிடிச்சிட்டு கரெக்டாக அங்கேருந்து அந்த ஆம்போல் கிட்ட ஐ மீன் அண்டர்ஆர்ம் கிட்ட எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதே அந்த 2 இன்ச் அளவுக்கு பிடிக்கணும் கிராஸாக ஒரு தையல். ஸோ இந்த முனையை வந்து ரஃப் அடிச்சிட்டேன், ரஃப் அடிச்சுட்டு கிராஸாக அடிச்சிட்ருக்கேன். அந்த 2 இன்ச்சில் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல். இது பேசிக் மாடல் குர்த்தி. பேசிக் மாடல் குர்த்தியில் வந்து உங்களுக்கு சைட் டாட்லாம் வராது. உங்களுக்கு அதாவது பிரைடல் மாடல் குர்த்தி போடும்போது உங்களுக்கு உங்களுக்கு சைட்லலாம் டாட் எப்படி கொடுக்கறது, பர்ஃபெக்ட் ஃபிட் எப்படி கொடுக்கறது, நான் அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த குர்த்தியில் கண்டிப்பாக காட்டுறேன். பிரைடல் குர்த்தின்னு சொல்லுவாங்க, அதாவது அதில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா சைட்லலாம் டாட் பிடிப்போம், கைக்கு கீழே ஒரு 2 இன்ச்சில் இருந்தது 3 இன்ச்சுக்குள்ளே. ஸோ அதெல்லாம் பிடிக்கும் போது உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரைடல் ஃப்ராக் போடுவாங்க இல்லையா, அது போட்டால் எந்த அளவுக்கு ஃபிட்டிங் இருக்குமோ அந்த அளவுக்கு ஃபிட்டிங் இருக்கும். அது அடுத்தடுத்த வீடியோஸில் தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த டைப் எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு நிறைய நோட்ஸும் கொடுக்குறேன், அது உங்களுக்கு இன்னும் உபயோகமாக இருக்கும். பெரியவங்களுக்கு தைக்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரைடல்து தைக்கும்போது. இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த பக்கமும் அதே மாதிரி 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு, சரி 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி தையல் போட போகிறோம். ஓகேங்களா, இந்த சைடும் அதே மாதிரி பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. சைடில் தையல் கொடுத்துட்டு கீழே வரும்போது உங்களுக்கு 1/2 இன்ச் தான் வரும், பட் இது கொஞ்சம் அகந்து ஐ மீன் துணி வந்து விரியும் உங்களுக்கு எப்போவுமே கிராஸ் பீஸ். ஸோ அதுதான் லைட்டாக விரிஞ்சிருக்கு. மறுபடியும் அந்த 1/2 இன்ச் அளவுக்கு சட்டுன்னு கிராஸாக இறக்கிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறக்கணும் தையல் போடும்போது. டைரக்டாக நாம 2 இன்ச்சு பிடிச்சிட்டு டக்குன்னு கிராஸாக 1/2 இன்ச்சுக்கு இறக்கணும் அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸ் எடுத்து அந்த 1/4 இன்ச் 1/2 இன்ச் அளவுக்கு தான் பிடிக்கணும் சைடில். அதே மாதிரி கீழே வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இதில் பிசுறு இருக்குது, ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு சைடில் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக போட்டுட்டு அந்த சைடில் வந்து ஒரு லாக் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது சைடு ஃபினிஷ் ஆயிரும். இத்தோட இதில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா பேக் சைடில் டாட் பிடிக்கணும், அது மட்டும்தான் இருக்கும். முடிச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக. இன்னும் வந்து இதில் நிறைய அதாவது பிகினர்ஸ் குர்த்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தான் இது. இன்னும் இதில் நிறைய இம்ப்ரூவைசேஷன் பண்ணலாம், அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்தடுத்து வர வீடியோஸில் சொல்கிறேன். இப்போ பேக் சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாட் பிடிக்க போகிறோம். பேக் சைடில் டாட் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் பக்கத்தில் அதாவது கழுத்துலேருந்து 1 இன்ச் தள்ளி ஷோல்டர் பக்கத்தில், கைக்கு கீழே ஒரு 2 இன்ச் தள்ளி நம்ம கீழே என்ன பண்ணணும், முதுகுக்கிட்டேருந்து டைரெக்டாக போட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை சைஸுக்கு வேணுமோ அதாவது டாட் எந்த அளவுக்கு வேணுமோ போட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு டாட் பிடிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் எந்த சைஸில் உங்களுக்கு வேணுமோ ஷோல்டர்லேருந்து கரெக்டாக 1 இன்ச் தள்ளி, அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து 1 இன்ச் தள்ளி
நம்ம வந்து 8.2 வந்து டாட் ஆரம்பிக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து 10 இன்ச் கிட்ட பிடிக்கிறோம். ஸோ அந்த 10 இன்ச் அளவுக்கு என்ன பண்ண போகிறோம், லைன் போட்டு பென்சிலில் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல மெயின் ஃபேப்ரிக் ப்ளஸ் அந்த லைனிங் ஃபேப்ரிக் ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிக்கணும். டாட் பிடிக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, வெறும் லைனிங்கில் டாட் பிடிச்சி வச்சுருப்பாங்க. பார்த்தா அது பிடிச்சும் பிடிக்காத மாதிரி தான், வேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வெளியில் துணி பார்த்தா பஃப்னு தூக்கிட்டு இருக்கும். ஸோ மெயின் ஃபேப்ரிக் ப்ளஸ் அந்த லைனிங் ஃபேப்ரிக் ரெண்டுத்தையும் சேர்த்தாப்பில் பிடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி அந்த சென்டர் பார்ட் 10 இன்ச்சுக்கு நம்ம டாட் பிடிக்கணும்னா, அந்த நடுவில் 5வது இன்ச் வர்ற இடத்துல கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் அளவு பிடிக்கணும். மறுபடியும் ஸ்டார்டிங் அந்த மெலீஸாக அதை முடிக்கும் போதும் மெலீஸாக முடிக்கணும். அதாவது லைட்டாக இறக்கணும். டாட் அப்படிங்கிறதே வந்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறது தான் டாட்டு. ஸோ அந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் முதுகில் பார்க்குறதுக்கு. ஃபினிஷாக இது ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இந்த இது பிடிச்சி முடித்தாச்சு. ஸோ இதுதான் வந்து பேக் சைடில் டாட் பிடிக்கிறது. இப்போ இந்த அமர்லா ஃபேப்ரிக் முடிஞ்சிருச்சு. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதுதான் அம்பர்லா குர்த்தியுடைய ஃபைனல் அவுட்புட். ஓகேவா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.